வணக்கம் கைஸ் திஸ் இஸ் மீ கிரேட் கடவுள் படிச்சதுலேயே ஒரு மிஸ்டீரியஸ் பியூட்டிஃபுல் மிஷன் தான் ஹியூமன் பாடி சோ இதை பத்தின நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு சோ இந்த வீடியோல ஒரு பிப்டீன் கிரேசி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்ஸ் அபவுட் ஹியூமன் பாடி தான் பாக்க போறோம் சோ கடைசியில நான் வந்து ஒரு ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் ரெண்டு சேலஞ்ச் மாதிரி குடுக்குறேன் நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்போஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெலிஷியஸான ஃபுட் பார்த்தாலே நமக்கு டக்குன்னு வாயில வரது செலைவா அதாவது உமிழ் நீர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம எவ்வளவு இந்த செலைவா ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு மட்டுமே ஒன் to டூ so, liters of செலைவா ப்ரொடியூஸ் பண்றோம் கிட்டத்தட்ட நம்ம ஓவர் லைஃப் டைம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ பாத் ஸ்டப் ஃபில் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு செலவாக ப்ரொடியூஸ் ஆகும் அதுக்குன்னு செலைவாவில் குளிக்க முடியாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஃபிஃப்டி த்ரீ பாத் ஸ்டப் ஃபில் பண்ற அளவுக்கு enough ஆஃப் செலைவாக பண்ண முடியும் இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் வந்து ஒன் வீக்ல கிட்டத்தட்ட ஒன் ஹாஃப் டூ மினிட்ஸ் வந்து டாய்லெட்ல மட்டுமே ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது டைம் பார்த்தீங்கன்னா நைன்டி டூ டேஸ் கிட்டத்தட்ட மூணு மாசம் டாய்லெட்ல மட்டுமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க டைம் இது ஒரு லிவிங் ஆர்கனிசமாக பிறந்தால எல்லாருமே வந்து மூச்சு தான் ஆகணும் மூச்சு விட்டது நின்றுனா நம்ம வந்து இறந்துருவோம் ஆனால் சில டைம்ல மட்டும் நம்ம மூச்சு வந்து ஸ்டாப் ஆகும் ப்ரீத்திங் வந்து ஸ்டாப் ஆகும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது குறிப்பாக முழுங்கும் போது ஒரு அடல்ட்டால ஒரே சமயத்தில் முழுங்கவும் முடியாது ப்ரீத் பண்ணவும் முடியாது அது ஏன் அப்படின்னா அண்ட் நேர் வந்து ஈஸ் ஒரே பைப்ல தான் டிராவல் ஆகிட்டு இருக்கும் அது பிரிகிற வரையும் ஒரே பைப்ல ட்ராவல் ஆகிறதுனால ஒரு ஒரு அடல்ட்டால ஒரே நேரத்தில் ஸ்வாலவும் பண்ண முடியாது ப்ரீத்தும் பண்ண முடியாது அதாவது முழுங்கவும் முடியாது மூச்சு விடவும் முடியாது பட் செவன் மந்த்ஸ் ஓல்ட் பேபிஸ்லாம் ஸோ அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் சொல்லு காலையில் நீங்கள் பெட்டில் இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் உங்கள் ஹைட்டை நீங்கள் மெஷர் பண்ணுங்க திருப்பி நைட்டு தூங்கும் போது உங்கள் ஹைட்டை நீங்கள் மெஷர் பண்ணுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சென்டிமீட்டர் வந்து நீங்கள் வந்து குளமாக இருப்பீங்க என்னடா இது ஒரு மனுஷனால் வாழ்நாள் அவன் வளர தான் செய்வான் எப்படி குளமாவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்திக்கும் போது கா உங்களோட காட்டிலேஜ் போன் வந்து நார்மலாக தான் இருக்கும் நீங்கள் வேலை செய்ய செய்ய நைட்டுக்குள்ளே வந்து உங்கள் காட்டிலேஜ் போன் வந்து கம்ப்ரெஸ் ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் ஒரு ஒரு சென்டிமீட்டர் வந்து கொஞ்சம் குளமாக தெரிவிங்க நீங்கள் நைட்டோட கம்பேர் பண்ணும்போது காலையில் நீங்கள் ஹைட்டாக தான் இருப்பீங்க சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்லிங் அதாவது கச்சிலக்கா அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான் டிக்லிங் சோ நிறைய வாட்டி மத்தவங்க நம்ம டிக்கில் பண்ணியிருப்போம் ஆனா நீங்களே உங்களை டிக்கில் பண்ணி பாத்துக்கோங்களா உங்களுக்கு கிச்சலக்கா வராது ஏன்னா நீங்களே உங்களால டிக்கில் பண்ணிக்க முடியாது அதாவது மோஸ்ட் டிக்லிஷ் பார்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் பாடியில நம்ம ஃபுட் தான் கால் தான் வந்து மோஸ்ட் டிக்லிஷ் part மத்தவங்க நீங்க டிக்கில் பண்ணி விளையாடலாம் ஜாலியா ஆனா உங்களே நீங்க டிக்கில் பண்ணிக்க முடியாது சோ நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் பாடி அப்படின்றது வந்து க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அப்படின்னா நார்மலா ஹியூமன் பாடி வந்து சில லைட் ரேடியேஷன்ஸ்லாம் எல்லாம் வந்து எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா நம்மளால நேக்கடையால அதை பார்க்க முடியாது தட் இஸ் நாட் விசிபிள் டு அவர் நேக்கடையை ஆனா எப்பவுமே ஹியூமன் பாடி வந்து ஒரு சில லைட் ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே காமன் கனவு அப்படிங்கிறது எல்லாருமே வர ஒரு விஷயம் தான் ஆனால் டுவெல் பெர்சன்டேஜ் ஆஃப் people வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல கனவு காணுவாங்களாம் இப்போயும் ஆனால் டெலி இந்த and அண்ட் ஒயிட் டெலிவிஷன்ஸ்லாம் இருந்ததில்ல அப்போ வாழ்ந்த கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க மோஸ்ட்டா வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் dreams வந்துருக்குமா ஏன்னா அப்போலாம் பிளாக் அண்ட் ஒயிட் TVs தான் இருந்தது ஆனா இப்போ வந்து எல்இடி கலர்ஃபுல் டிவிஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம brain அதுக்கு அடாப்ட் ஆகி நம்மளுக்கு கலர்ஃபுல் ட்ரீம்ஸ் தான் வருது அப்ப பார்த்துக்கோங்க டெலிவிஷன் அப்படிங்கிறது நம்ம brain எவ்வளோ influence பண்ணுது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க என்ன கனவு கண்டாங்க அப்படிங்கிறத மறந்து போயிடுவாங்க இப்போ என்னையே நானே ஒரு கனவு கண்றனா காலையில் என்ன கனவு அப்படின்னு கேட்டிங்கன்னா மறந்துடும் சோ நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்கு கண்ட கனவு வந்து சீக்கிரமாகவே சில நொடிகள்லேயே அது மறந்து போயிடும் அது மட்டும் இல்லை ஐக்யூ வச்சு ஒருத்தவங்களோட ஐக்யூ வச்சு கூட ட்ரீம்ஸ் வந்து வேரி ஆகும் இப்போ யாருக்கு அதிக ஐக்யூ இருக்கோ அவங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங் ட்ரீம்ஸ் வருமா யாருக்கு ஐக்யூ கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு வந்து ஷார்ட் ட்ரீம்ஸ் வருமா யூனிக் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதாவது எல்லாருக்குமே யூனிக் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் அதே மாதிரி எல்லாருக்குமே யூனிக் டங் பிரிண்ட்டும் இருக்கு ஈவன் ட்வின்ஸுக்கு கூட வந்து யூனிக் ஃபிங்கர் அண்ட் டங் பிரிண்ட்ஸ் இருக்கு ஸோ பாடிலிருந்து நம்ம ஹெட் மட்டும் தனியாக டீ கேபிட் பண்ணி எடுத்தாலுமே ஃபிஃப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ் வந்து கான்ஷியஸா தான் இருக்குமா நம்ம ஹெட் அதாவது பாடிலிருந்து ஹெட்டை மட்டும் செப்பரேட்டா எடுத்தாலுமே வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ் நம்ம பிரெயின் வந்து கான்ஷியஸா தான் இருக்கும் அதுக்கப்புறமா தான் அன்கான்சியஸ் ஆகும் நம்ம பிறந்தோடனே மோஸ்ட்டாக காமனாக எல்லோரும் பண்ணுற விஷயம் வந்து அழுவுறது நம்ம தொண்டையிலேருந்து சத்தம் வந்திருக்குமே தவிர நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வந்திருக்காது ஏன்னா ஒன் மந்த் வரையும் நம்ம பிறந்து ஒன் மந்த் வரையும் நம்மளுக்கு வந்து டியூர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது அதுக்கு அடுத்தது தான் அதுக்கப்புறமா தான் வந்து டீஎர்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் சின்ன வயசில் நிறைய பேர் சிலங்களை வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு சவுண்டு மட்டும் தான் வரும் தவிர கண்லேருந்து தண்ணி வராது ஒன் மன்த்கு அப்புறமா தான் வந்து டியூர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் சின்ன பசங்களுக்கு சோ மோஸ்ட் ஆ சர்ஜரி அப்படினாலே அனஸ்டிகா கொடுத்து மயக்கமடைய வச்சிருவாங்க ஆனா சில பிரெயின் சர்ஜரிஸ்ல மட்டும் பேஷண்ட்ட வந்து கான்சியஸாவ வச்சுக்கிட்டு அவங்க பிரெயின்ல வந்து சர்ஜரி பண்ணுவாங்க அது ஏன் அப்படின்னா பிரெயினுக்கு வந்து பெயின் தெரியாதான் பிரெயின்ல வந்து பெயின் ரிசெப்டாஸ் இல்ல அப்படிங்கிறதுனால பேஷண்ட்ட வந்து கான்சியஸாவே வச்சுக்கிட்டு பிரெயின்ல வந்து சர்ஜரி பண்ணுவாங்க பிரெயினுக்கு வழி தெரியாது சோ நார்மலா நைட்டு பெட்டுக்கு தூங்க போயிட்டோன்னே டென் டு டுவெண்டி மினிட்ஸ்ல வந்து நம்மளுக்கு தூக்கம் வந்துடும் பட் சில பேருக்கு ரொம்ப லேட்டா வரும் காரணம் கரெக்ட் டைமுக்கு பெட்கு போறது இல்லை நைட் ஒரு பத்து மணிக்கு தான் கரெக்டாக டைம் கரெக்ட் டைம் பெட் போறதுக்கு ஆனா நம்ம வந்து ஒன் ஓ கிளாக் அதுக்கு மேல வந்து அதுக்கப்புறமா தான் வந்து தூங்கவே போவோம் சில பேர்லாம் பட் இந்த வரைக்கும் ஸ்லீப்பிங் சைக்கிள்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ஸ்பீஷீஸால மட்டும்தான் ஸ்ட்ரைட் லைன் வரைய முடியுமா ஈவன் மங்கீஸ்க்குலாம் கூட ரெண்டு கை இருந்தாலுமே ஹியூமனால மட்டும் தான் வந்து ஸ்ட்ரைட் லைன் வரைய முடியும் ஓ இதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேல் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப வியோடான ஒரு விஷயம் அதாவது நீங்க கார்லிக்கா வந்து உங்க காலால கூட நீங்க டேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அப்படின்னா ஒரு மாதிரி தான் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கார்லிக்கா வந்து உங்க foot இருக்குல்ல கால் பாதம் நல்லா ரப் பண்ணி விட்டுருங்க தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நீங்க உங்களுடைய மவுத்ல அதோட டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அப்படின்னா அலிசன் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து டிஸ்ட்ரக்ஷன் கார்லிக்கா பண்றது மூலமா வருது சோ வந்து செல் நம்ம செல் மெமரி எல்லாம் தாண்டி நம்ம blood எல்லாம் தாண்டி நம்ம டேஸ்ட் ஸ்டேஜ் பட்ஸ் வந்து ரீச் ஆகும் ஸோ அதனால தான் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் காலில் உங்களுடைய அந்த காலிக்கு ரப் பண்ணாலுமே வந்து மவுத்தில் நம்ம வந்து அதோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது வந்து ஸ்னீஸ் வித் யோர் ஐஸ் ஓப்பன் இது ஒரு சேலஞ்ச் மனு எடுத்துக்கலாம் அதாவது தும்பும் போது கண்ணை திறந்துகிட்டே தும்ம முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் முடியும் பட் நார்மலாக டக்குன்னு முடியாது இதை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா பண்ண முடியும் சில பேர் சொல்லுவாங்க கண்ணை திறந்துட்டே தும்னா வந்து ஐஸ் பால்ஸ்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதெல்லாம் வராது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சேலஞ்சாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது கிரேசி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சேனல் தான் திஸ் இஸ் பாய் பாய் ஃப்ரம் நான் டேக்